இங்கே வந்து ஒரு வினா கேட்டோம்னா அந்த வினாக்கு விடைகளை விட விமர்சனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சமூகம். முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும், எழுந்து நட, தரணி ஆள தமிழ் பேச வேண்டுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம யார், நம்ம அனைவருமே தரணி ஆண்டவர்கள் என்ற திமிரோடு பேசும். பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த செந்தமிழே, இனி இறந்து பிறந்தாலும் உன்மகனாகவே பிறக்க வேண்டுகிறேன். அன்னை தமிழே, உன்னை வணங்குதல் என்பது அன்னை மகன் உறவிற்கு அழகில்லை என்பதனால் உன்னை வளர்க்கும் உனக்கு அழகு சேர்க்கும் புலவர் பெருமகனை வணங்கி என்ன தலைப்பு. ஒரு காலத்தில் மனுஷன் இன்னொரு மனுஷன் அடித்து சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு கலாச்சாரத்துக்கு மத்தியில் விருந்தோம்பல்ங்கிறத ஒரு விஷயத்தையே மிகப்பெரிய தன்னுடைய கலாச்சாரத்தினுடைய பண்பாடை நினைச்சு வாழ்ந்து கொண்டிருந்தவன் தமிழன். விருந்தினராக வர ஒருத்தரை முகமலர்ந்து உபசரித்து தன்னுடைய இறுதி அவர் செல்லும் வரை தன்னுடைய உபசரணையிலேயே அனைவரையும் கவர்ந்தெழுத்தவன் தமிழன் என்றால் அது ஒரு ஒரு துளியும் ஐயமும் கிடையாது, அது ஒரு துளியும் இதுவும் கிடையாது. மேற்கத்திய நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்களை எடுத்து விலங்குகளை வேட்டையாட செல்லு கொண்டிருந்த கலாச்சாரத்துக்கு மத்தியில் கல்களை குடைந்து சிலைகளை வடித்து வான்முட்டும் கோபுரங்களை கட்டி தமிழன் என்ற பெருமையை இன்றும் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறான் என்றால் அப்படி தமிழனுடைய பண்பாடு உலக உலக நாடுகளில் பண்பாடு மிகவும் வேறுபட்டது. வெள்ளத்தால் அழிந்தோம் வெப்பத்தால் அழிந்தோம் என்று புலம்பிக் கொண்டிருந்த மேற்கத்திய நாடுகளுக்கு மத்தியில் இன்றும் 2000 ஆண்டுகளாக சூரியனை முதல் கடவுளாக வணங்கி நதிக்கரைக்கு அருகில் கோயில்களை அமைத்து அரச மரத்துக்கு அடியில் பிள்ளையார்களை வைத்து வழிபடக்கூடிய ஒரு பாரம்பரியம் தமிழனை தவிர வேறு எந்த ஒரு பாரம்பரியத்துக்குமே கிடையாதுன்னா அது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஐடென்டிட்டி. தமிழோட பாரம்பரிய வளர்ச்சி, தமிழுடைய மொழி வளர்ச்சிக்கு வந்து மிக மிக முக்கியமான ஒன்றுன்னா தமிழுடைய கவிஞர்கள். இங்கே வந்து ஒரு வினா கேட்டோம்னா அந்த வினாக்கு விடைகளை விட விமர்சனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சமூகம். இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கவங்களுக்கு மத்தியில் முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும், எழுந்து நட, எரிமலையும் உனக்கு வழிவகுக்கும் என்று சின்ன சின்ன வரிகள் மூலம் ஒரு மூட நம்பிக்கைகளை துளைத்து எறிந்து தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய கவிஞர் தாரா பாரதி. அவனுடைய தன்னம்பிக்கை வெறி இன்றும் நம் நாட்டின் நரம்புகளை திருத்து கொண்டிருக்கிறது என்றால் ஒரு தமிழை வளர்க்கக்கூடிய பண்பாடை வளர்க்கக்கூடிய கவிஞர்கள் யாவரும் தமிழில் இருந்திருக்கிறார்கள், இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பரே பாடி வைத்த ஒரு முற்போக்கு சிந்தனை, நீ நான் வீழ்வேன் என்று நினைத்தாய் என்ற ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையே குறிக்க முடிய ஒரு திமிர் பாரதியார் போன்ற ஒரு கவிஞர்கள் இருந்த அந்த தமிழ் திமிர் இப்பொழுதும் நம்மளுடைய நாடி நரம்புகளில் திருத்திக் கொண்டிருக்கிறது இல்லையா. தொண்டு செய்து பழுத்த பழம் தொக்கி நின்று மார்பில் விழும் என்று பேர் சொன்ன பெரியார் பகுத்தறிவன் ஒட்டுமொத்த தமிழர்கள் ரத்தத்தில் ஊற வைத்து சென்றிருக்கிறார் என்றால் அப்படி ஒரு அறிவு, அப்படி ஒரு கலாச்சாரம் இன்று நம்மளுடைய தமிழர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. தமிழன் என்பது நம்மளுடைய அடையாளமே தவிர நம்ம அவமானமாக இப்போ நிறைத்துக் கொடுக்கிறது. மற்ற கலாச்சாரங்கள் மேற்கத்திய கலாச்சாரங்கள் வளர்ந்துருச்சுங்கிறதுக்காக நம்முடைய தமிழன் நம்முடைய தமிழ் மரபு என்று நம்ம எப்போதும் மறந்துவிடக்கூடாது. தரணி ஆள தமிழ் பேச வேண்டுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம யார், நம்ம அனைவருமே தரணி ஆண்டவர்கள் என்ற திமிரோடு பேசும் அதுவே தமிழர் என்று ஒரு தனித்திமிர் இப்பொழுதும் நம்முடைய ரத்தங்களில் ஊறி கிடக்கிறது, என்றும் ஊறி கிடக்கும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன்.